அடுத்ததாக மேருநிலையா, மேருரேவ நிலையா எத்தியாகா. இது பொதுவாக புராண பிரசித்தமாக இருக்கக்கூடியதான ஒரு மலை, அது ஏதோ மேருமலை அப்படின்னு சொல்லி சொல்றார். அதுதான் உலகத்தினுடையதான எல்லையாக கருதப்படுறது. அந்த மேருமலையானது தங்கத்தினால் செய்யப்பட்டது அப்படின்னு சொல்றார். இது பொதுவான அர்த்தம். மேரு நிலையான மேருல தான் அம்பாள் இருக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லுவார். மேரு வந்து ஸ்ரீசக்கரத்துக்கும் பேர் உண்டு. மகாமேரு, அர்த்தமேரு இதெல்லாம் பார்ப்போம். அதாவது ஸ்ரீசக்கரத்தினுடையதான த்ரீ டைமென்ஷனல்ல வந்து மேரு அப்படின்னு சொல்லுவார். அதுல வந்து பாதி மட்டும் இருந்ததுன்னா, அதாவது அந்த திரிகோணம், வசுகோணம், அந்தர்தசாரம், பகிர்தசாரம் இவைகளெல்லாம் வந்து த்ரீ டைமென்ஷன்ல இல்லாம கீழேந்து இருக்கக்கூடிய பூபரம், வலித்ரயம், சோழதல பத்மம், அட்டதல பத்மத்தோட மட்டும் இருந்ததுன்னா அதுக்கு அர்த்தமேரு அப்படின்னு சொல்லுவான். இந்த மாங்காடு காமாட்சி அம்பாள் எழுத்த மாதிரி அப்படிப்பட்ட அர்த்தமேரு தான் இருக்கு. பார்த்திருக்கலாம் நீங்க. அப்படி அது அது அர்த்தமேருன்னு சொல்லுவான். முழுசா இருக்கிறது மகாமேருன்னு சொல்லுவான். மகாமேரு நிறைய இடத்துல இருக்கு, இப்ப எல்லாம் வச்சிருக்கான். அதெல்லாம் எவ்வளவு தூரம் பிரமாதமா பர்ஃபெக்டா இருக்குன்னு எனக்கு தெரியல, ஆனா நிறைய இடத்துல பாத்திருக்கேன். இங்க மாடம்பாக்கத்துல ஒரு பச்சைக்கல்லுல வந்து ஒரு இது வச்சிருக்கா, சேஷாத்ரி சுவாமிகளினுடையதான அதிஷ்டானம் இருக்கு அங்க வச்சிருக்கா. அதுக்கப்புறம் இந்த காஞ்சிபுரம் போற வழியில அந்த படத்தை தாண்டி அந்த இடத்துல ஒரு மகாமேரு நிலையம்னு வச்சு அது தங்கத்தினாலேயே வச்சிருக்கா அப்படின்னு சொல்லி சொல்றா. அந்த வேலூர்ல இருக்கக்கூடியதான அம்பாள் இருக்காள், அங்கேயும் கீழே வந்து தங்கத்துல இதை வச்சிருக்கா, ஒரு மேரு வச்சிருக்கா அந்த அம்பாளுக்கு கீழே. சோ மேரு நிறைய இடத்துல இருக்கு. இந்த மாதிரி பூஜை பண்றா. இங்கேயே நம்ம இங்கே நம்ம மனத்திலே உள்ளே சின்னதா மேரு இருக்கு. இப்ப மேரு அப்படிங்கறது அது ஒரு டெக்னிக்கல் டேர்ம். மேருங்கிறது அந்த மலை இல்லாம மேருங்கிறது ஒரு டெக்னிக்கல் டேர்மாக தந்திரசாஸ்திரத்துல ஸ்ரீசக்கரத்தினுடையதான த்ரீ டைமென்ஷன்ல இதை மேருன்னு சொல்லுவோம். அந்த மேருல அந்த ஸ்ரீசக்கரத்துல அதிஷ்டான தேவதையாக இருப்பவள் அப்படின்னு சொல்லி சொல்லுவான். அதனால மேரு நிலையா அப்படின்னு சொல்லு. அதுக்கே ஸ்ரீநகரம் அப்படின்னு பேர் உண்டு. அந்த இதுக்கே வந்து ஸ்ரீசக்கரத்துக்கே வந்து ஸ்ரீநகரம் அப்படின்னு சொல்றது உண்டு. அதனால்தான் ஸ்ரீநகர வாசினி அப்படின்னு அம்பால சொல்லுவோம். இப்படி மேரு நிலையா மேருங்கிற சப்தத்துக்கு வந்து இந்த மாதிரி அர்த்தங்கள் உண்டு. இதை விட தந்திரசாஸ்திரத்துல வந்து மேருங்கிற சப்தத்தை பலவிதமான அர்த்தங்கள்ல பயன்படுத்தியிருக்கான். நவாகரணத்துக்கு நவாக்சரிக்கே வந்து மேருன்னு பேர் உண்டு. ஞானார்ணவம்ங்கிறதான தந்திரசாஸ்திர புத்தகம் வாத்தியார் அதுல இருந்து நிறைய கோட் பண்ணுவார். அந்த தந்திரசாஸ்திர புத்தகத்துல ஒன்பது எழுத்துக்கள், நாம நார்மலாக நவாரணம் இது சொல்ற பாருங்க நவாக்சரி, அது இல்ல வேற ஒரு நவாக்சரி. அதுக்கான விளக்கம் வந்து இங்கே பாஸ்கராச்சாரியரே கொடுத்திருக்கார். பூமி சந்திர சிவோமாயா சக்தி கிருஷ்ணாத்மா கிருஷ்ணாத்ம மாதனோ அர்த்தச்சந்திரச்ச பிந்துச்ச நவாரணோ மேரு உச்சதே அப்படின்னு சொல்லி இதத்தான் ஒன்பது அக்ஷரங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவான். நாம நார்மலாக துர்கா சப்தசதியினுடைய அங்கமாக இருக்கக்கூடியதான நவாக்சரிங்கிறது வேற, இந்த நவாக்சரிங்கிறது வேற. இன்னொன்னு வாத்தியார் என்ன சொல்லுவார்னா, நம்ம பஞ்சதசாட்சரி வித்யா இருக்கு இல்லையா, அதுல ரிப்பீட் இல்லாம இருக்கிறத பாத்தீங்கன்னா ஒன்பது அக்ஷரங்கள் தான். ஒன்பது அக்ஷரங்கள்ல ஒரு சில அக்ஷரம் மட்டும் ரெண்டு தடவை வரும், ஒரு சில அக்ஷரங்கள் மூணு தடவை வரும். இந்த மாதிரி ரிப்பீட் ஆகாத அக்ஷரங்கள் எடுத்துட்டு பாத்தீங்கன்னா ஒரிஜினலான அக்ஷரங்கள் ஒன்பது தான். இதுக்கும் மேருன்னு பேர் உண்டு. வாத்தியார் நீங்க அந்த வார்த்தைகள் எல்லாம் எடுத்துன்னு பாத்தீங்கன்னா ரிப்பீட் ஆகாம இருக்கக்கூடியதான சப்தங்கள் பீஜாட்சரங்கள் எடுத்துட்டீங்கன்னா மீதி, அதாவது அடிப்படையான இது ஒன்பதுதான் இருக்கு. அதையும் வந்து மேருன்னு வாத்தியார் சொல்லுவார். ஞானாந்தவத்துல வந்து நவாக்சரிய வேற மாதிரி சொல்லியிருக்கு. இதைதான் இப்ப நான் படிச்ச பாருங்க பூமேச்சர், இவைகளுக்கும் மேருன்னு பேரு. இது போக உபாசனையில அம்பாளுடையதான உபாசனைகள்ல மூணு விதமான உபாசனைகள் ரொம்ப வசதியாக பேசப்பட்டிருக்கு. அதுல ஒண்ணு வந்து பூப்பிரஸ்தாரம்னு பேரு, இன்னொன்னு கைலாச பிரஸ்தாரம்னு பேரு, மூன்றாவதாக இருக்கக்கூடியது மேரு பிரஸ்தாரம்னு பேரு. அம்பாளுடையதான வர்ஷிப்ல இந்த மூணு விதமான தன்மைகளை பத்தி ரொம்ப வசதியாக பேசு. மேலோட்டமாக இருக்கக்கூடியதான தன்மைகள் அதுல வந்து பூப்பிரஸ்தாரம் அப்படின்னு பேரு. அந்த என்ன சொல்றது, அந்த முண்டேன் இதுல இருக்கக்கூடியதான தத்துவங்களை எல்லாம் அம்பாளுடைய சொரூபமாக பண்ணக்கூடியதுக்கு வந்து பூ பிரஸ்தாரம்னு பேரு. அக்ஷரங்களை அடிப்படையாக கொண்டு
மாதுகாட்சரங்களை அடிப்படையாக கொண்டு அதனுடையதான சாநித்தியத்துல பூஜை பண்ணக்கூடியதுக்கு வந்து கைலாச பிரசாரம் அந்த பேரு. இது போக சிதிநித்தியாளுடையதான சாநித்தியத்துல சாமரஸ்யத்துல பண்ணக்கூடியதுக்கு மேரு பிரஸ்தாரம்னு பேரு. அப்படி மூணு விதமான பிரஸ்தாரங்களானது தந்திர புத்தகங்கள்ல பிரசித்தமாக பேசப்பட்டிருக்கு. அந்த பிரஸ்தாரத்துல அந்த கொட்டேஷன் மட்டும் எடுத்துருக்க, சக்கர ராஜசிய பிரயகா பிரஸ்தாரகா பூமி கைலாச மேருபேதாது. தந்திரராஜங்கிறதான புஸ்தகம், அதுல சக்கர ராஜசிய, சக்கர ராஜசிய ஸ்ரீசக்கரத்தினுடையதான உபாசனையில சக்கர ராஜசிய பிரயகா பிரஸ்தாராக மூன்று பிரஸ்தாரங்கள் விளக்கப்பட்டுள்ளன. என்னன்னா பூமி கைலாச மேருபேதாது, என்னென்ன வசின்யாதி அஷ்டகேன சக வேதபாவனா பூ பிரஸ்தாரகா, மாதுகாட்சரேகி சேது கைலாச பிரஸ்தாரகா, சோழசரிகி நித்யாதிகி சேது மேரு பிரஸ்தாரகா அப்படின்னு இருக்கு. இந்த முதல்ல இருக்கக்கூடிய வசின்யாதி அஷ்டகேன சக வேதபாவனா இருக்கு பாருங்க, அதை என்ன சொல்வார் வாத்தியார் வந்து, வசின்யாதிகள் மட்டுமில்லாமல் இந்த வெளியில அதாவது வியக்தமாக இருக்கக்கூடியதான ஜெகத்தினுடையதான தன்மையில பூஜை பண்றதுதான் பூ பிரஸ்தாரம். அதனுடையதான திரவியங்கள், அதனுடையதான அந்த அடிப்படையாக இருக்கக்கூடியதான கந்தாதிகள் இவைகளால பூஜை பண்ணக்கூடியதுக்கு பூ பிரஸ்தாரம்னும், அக்ஷரங்களை அடிப்படையாக கொண்டு பண்ணக்கூடியது மாதிரி அக்ஷரங்களை அடிப்படையாக கொண்டது கைலாச பிரஸ்தாரம்னும், சோழச நித்யாளுடையதான தாமரசியத்துல பண்ணக்கூடியத வந்து நேரு பிரஸ்தாரம்னு சொல்லுவார். அந்த மேரு பிரஸ்தாரத்துல அம்பாளுக்கு வந்து சாநித்தியம் ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாள். ஏன்னா சோழக நித்யாலோட கூட இருக்கக்கூடியதான தன்மை உடையது நேரு அப்படிங்கறதே. புத்தகங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா பட்டாசுர வதத்துக்கு அப்புறம் தேவர்கள் எல்லாம் காமேஸ்வரனுக்கும் அம்பாளுக்கும் லலிதாம்பாளுக்கும் நித்திய வாசஸ்தலமானது ஏற்படுத்தப்படணும் அப்படின்னு மனசுல சங்கல்பம் பண்ணிட்டாளாம். என்னடா பண்றதுன்னு பார்த்தா தேவர்களுடையதான சிற்பியாக இருக்கக்கூடிய விஸ்வகர்மாவையும் அசுரர்களுடைய சிற்பியாக இருக்கக்கூடிய மயனையும் கூட்டாளாம். வா ரெண்டு பேரையும் சேர்த்து ஸ்ரீநகரத்தை நிர்மாணம் பண்ணினான் அப்படின்னு தான் புராணங்கள்ல கதைகள் எல்லாம் பேசுறது. இவா ரெண்டு பேரும் சேர்ந்து உருவாக்கப்பட்டதுதான் அந்த பட்டணம் ஸ்ரீநகரம். அதுல 16 விதமான பட்டணங்கள் உருவாக்கப்பட்டிருக்கதுல சின்ன சின்ன இது, அதுல ஒண்ணு வந்து மிக உயர்ந்ததாக அதுதான் வந்து அம்பாளுடையதான வாசஸ்தானம். அதுதான் நம்ம இந்த கல்லோலோல சிதாமிரதா சிலகரி மந்திர மாந்திரகா ஸ்தலத்துல கூட அதை பத்தி பேசியிருக்கோம். கல்லோலோல சிதாமிரதா சிலகரி மத்திய விராஜன்மணி தீபே கல்பக வாடிகா பருவத்தே சாதம்ப வாட்டிகளே ரத்னஸ்தம்ப வினர்மிதம் ஜனனே சிம்ஹாசனம் பாவையேட்டது. அதுல அப்படிப்பட்டதான ஸ்ரீநகரத்தினுடையதான வர்ணனை அங்க ரொம்ப பிரசித்தமாக பேசப்பட்டது. அவள்லாம் சேர்ந்து உற்பத்தி பண்ணதுன்னு இதை நம்ம கொஞ்சம் சயின்டிபிக்கா இந்த இதெல்லாத்தையும் விட்டுட்டு எடுத்துன்னு பார்த்தோம்னா லோகத்தினுடையதான சிருஷ்டி கிரமத்தை தான் அது பேசறது. விஸ்வகர்மாவனாலையும் மயன்னாலையும் சிருஷ்டிக்கப்பட்டதுன்னா அது என்டையர் இந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி யூனிவர்ஸ் பத்தி பேசுறது. அதை கொஞ்சம் நல்ல இந்த ஜியாலஜி அதெல்லாம் நல்லா தெரிஞ்சவா, ஆந்த்ரோபாலஜி எல்லாம் நல்லா தெரிஞ்சவா வந்து இந்த புத்தகத்தை வாசிச்சாள்னா இது வந்து எவ்வளவு வந்து உயர்ந்ததான தத்துவங்களை எல்லாம் கொண்டதாக இருக்கு அப்படிங்கிறது தெரியும். என்னன்னா பல தடவை நான் சொல்லியிருக்கேன், இந்த சயின்டிஸ்ட் எல்லாம் வந்து சான்ஸ்கிரிட்டிஸ்ட வந்து மதிக்கிறது இல்லை, அவெல்லாம் புக்வா நினைச்சிங்க ஏதோ தர்ப்பகட்டுதான் லாய்க்கு அப்படின்னு அவ விட்டுறா. சான்ஸ்கிரிட்டிஸ்ட் என்ன பண்றான்னா சயின்டிஸ்ட அன்டச்சபிள்னு நினைச்சுன்றான். அதனாலதான் இவ்வளவு பிரச்சனை. ரெண்டுத்தையும் ஒன்னு சேர்த்தோம்னா எவ்வளவோ ஹிடன் ட்ரெஷர்ஸ் எல்லாம் நம்ம வெளியில கொண்டு வரலாம். அதுக்கு வந்து அம்பாள் என்னைக்கு அனுகிரகம் பண்ண போறாளோ தெரியல. சயின்ஸும் இந்த சம்ஸ்கிருதமும் ஒன்னு சேர்ந்ததுன்னா தான் உலகத்துல பல விதமான நன்மைகள் நடக்கும். என்னவோ இது வரைக்கும் வந்து அந்த மாதிரியான ஒரு தன்மை இல்லை, தம்படி அதை ஈஸ்வரன் அனுகிரகத்தினால்தான் நடக்கணும். சுட் பிரிட்ஜ் தி சயின்ஸ் அண்ட் சம்ஸ்கிருத் எக்ஸலன்ட். எல்லாம் சொல்லிட்டு இருக்கோம் வேதம் வந்து வேதா இஸ் தி ஃபவுண்டன் ஹெட் ஆஃப் ஆல் நாலேஜ் அப்படின்னு, பட் இன்னமும் நாம என்ன பண்றோம் பகவான் வேதகான்னு சொல்லி பொட்டு போட்டுட்டு அதுக்கு நமஸ்காரம் தானே பண்ணிட்டு இருக்கோம், இன்னமும் பண்ணிட்டு அதுதானே பண்ணிட்டு இருக்கோம், சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு இருக்கோம். அதுல இருக்கக்கூடிய வேல்யூஸ் யாரு பாக்குறோம், அவர் மகாபெரிவா சொன்ன மாதிரி சக்கரத்தை தான் மோதி பண்ணிட்டு இருக்கோம். இன்னமும் இந்த அம்பாளுடையதான சுவாரஸ்யத்தை பார்க்கலையே நாம, அப்படி இருந்து என்ன பிரயோஜனம், அதுல இருக்கு வேல்யூ இல்லைன்னு சொல்லல. பட் அது மட்டும் இல்ல, இன்னும் லோகஹிதமான விஷயங்கள் நிறைய இருக்கு. ஸ்தோத்திரம்ங்கிறது வேற, இந்த ஸ்தோத்திரத்துக்குள்ள எவ்வளவோ விஷயங்கள் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் வெளியில கொண்டு வந்தோம்னா ஜெகத்கீதாய விவேகானந்தர் அடிக்கடி சொல்லுவார், ஆத்மனஹா மோக்ஷார்த்தம் ஜெகத்கீதாய, ஆத்மனஹா மோக்ஷார்த்தம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஜெகத்கீதா இருந்தா என்ன பண்ணும், அது உள்ள இருக்கக்கூடிய ஹிடன் ட்ரெஷர்ஸ் வெளியில கொண்டு வரணுமே, அப்பதான் ஜெகத்துக்கு ஹிதமானது ஏற்படும்.
நம்ம வெறும் சோத்திரம் பண்றோம், சூரிய நமஸ்காரம் சொல்றோம், தப்பு இல்ல. அது நமக்காக ஆர்த்தனகா மோக்ஷார்த்தம். அது ஜெகத்கீதா இருக்க, அதுல என்னென்ன வேல்யூஸ் இருக்கு அதை வெளியில கொண்டு வரணுமே. அந்த வேல்யூஸ் கொண்டு வந்தா தானே லோகத்துல நல்லது நடக்கும். பெரியவாள்லாம் என்ன பண்ணிருக்கா, அந்த மாதிரி ரெண்டுத்தையும் கலந்துதான் சொல்லியிருக்கா. நமக்கும் நல்லது ஏற்படணும் தனிப்பட்ட முறையில, அதுல இருக்கிற விஷயங்கள் வந்து லோக இதமாகவும் இருக்கணும். அப்படித்தான் பெரியவாள்லாம் பண்ணி வச்சிருக்கா. நாம இப்ப என்ன பண்ணிட்டோம், ஒரு பார்த்தை மட்டும் வச்சிருக்கோம். அது ரெண்டுத்தையும் கொண்டு வந்தோம்னா தான் உண்மையான ஜெகத்கீதம் கிடைக்கும். அப்படி இந்த மூணு பிரஸ்தாரங்களை சொல்றார். சக்கரராஜ்ய பிரயகா பிரஸ்தாராக, இதுல என்ன சொல்லுவார்னா, அந்த பூ பிரஸ்தாரத்துல இந்த லௌகிகமாக இருக்கக்கூடியதான மேக்ரோ காஸ்மிக் எனர்ஜின்னு சொல்ற பாருங்க, அவைகள் எல்லாமும் பண்ணக்கூடியது தான் பூ பிரஸ்தாரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அதோடு மட்டுமல்லாமல் வேறு சப்தத்துக்கு மத்தியஸ்த மேரோ லலிதா சதைவார்த்தே மகாத்யுதிகி சத்யாபிதோ ஜலாத்வந்தா கேஷாஸ்தா சிஹு சதுர்தஜ அப்படின்னு சொல்லி, பதினான்கு லோகத்தை சுற்றி நடுவில் இருக்கக்கூடியதான இந்த உலகத்துல தான் அம்பாள் இருக்கு, அதுக்கு தான் மேருன்னு பேரு அப்படின்னு சொல்லி தந்திரராஜங்கிறதான புத்தகம் இருக்கு. தத் பகிகி பரமேவியோமி துவந்தே சித்ராத்து சம்ஸ்திதா. சித்ரான்னு ஒரு தேவதை, இந்த சித்ராந்திர தேவதை தான் அதிஷ்டாத்திரியாக இருந்துட்டு அந்த நகரத்துல இருக்கான்னு சொல்லி தந்திரராஜங்கிறதான புத்தகம் சொல்றது. அதோடு மட்டுமல்ல, மேருகு நித்திய தாதாத்மிய பாவனா ஏவ நிலையா எத்தியாகா, அந்த மாதிரி இருக்கக்கூடியதான மேருல அம்பாள் சாதாத்ம பாவனையிலேயே எப்பொழுதுமே இருக்காளாம். சாதாத்ம பாவனைனா என்ன அர்த்தம்னா, அதுவும் அந்த அம்பாளும் வேற இல்லை, அப்படிப்பட்டதான ஒரு தன்மையில அம்பாள் இருந்துருக்காங்கிறத சொல்றதுக்காகத்தான் இந்த மேரு நிலையா அப்படிங்கறதான நாமாவளியை சொன்னான். அப்புறம் வாத்தியார் சொல்லுவார், நவா ஞானார் நவம் அப்படிங்கறதான புத்தகத்துல இருந்து வாத்தியார் கோட் பண்ணுவார்னு சொல்லியிருக்கேன். நவாக்ஷரோ மந்திரா மேரு பத வாக்கியா சயேவ நிலையா சர்வ மந்திர உத்பவஸ்தானம் எத்தியாக அப்படின்னு வாத்தியார் சொல்லுவார். ஞானார்த்தம்ங்கிறதான புத்தகத்துல இது சொல்லப்பட்டிருக்கு. நவாக்ஷரஹா மந்திரா, ஒன்பது அக்ஷரங்களை கொண்டதான மந்திரம். இப்ப நாம பார்க்கணும் அது பூமி சந்திரோன்னு, அது அவள்லாம் வந்து டெக்னிக்கலா தான் சொல்லுவா, அது பீஜமாக சொல்ல மாட்டா. பூமிங்கிறது வந்து லம், இது போல ஒவ்வொரு பேருக்கும் ஒரு ஒரு அக்ஷரங்கள் உண்டு, அதை வந்து வெளிப்படையா சொல்ல மாட்டான். என்ன காரணம்னா, யூஸ காட்டிலும் மிஸ்யூஸ் அதிகமாயிடும். சயின்ஸ்ல அப்படிதான் இருக்கு. பாருங்க, செல்போனாலதான் முந்தானாலோ நேற்றையோ பேப்பர்ல போட்டுதான் அந்த அரக்கோணம் ஆக்சிடென்ட் வந்து டிரைவர் வந்து செல்போன் பேசிட்டு சிக்னல்ல கவனிக்காம போயிட்டான். யோசிச்சு பாருங்க, இது யூஸ் சொல்றதா, இதை மிஸ்யூஸ் சொல்றதா, இது இதனால உபகாரமா உபதிரவமானு பார்த்தேன்னா, உபதிரவம் தான் அதிகமா இருக்கு, உபகாரங்கள் ரொம்ப குறைச்சல். உபகாரம் இல்லைன்னு சொல்றதுனால உபகாரம் ரொம்ப ரொம்ப குறைச்சல். ஒரு 10% உபகாரம்னா 110% உபதிரவம். எல்லாம் காதலே என்னவோ இதெல்லாம் வந்துடுறதுன்னு போடுறான். ஒரு சில பேர்லாம் காதல வச்சுட்டாள்னா அதை இடிச்சு தள்ளுறமே, ஆறு மேலேயாவது இடிக்கிறமானு கூட தெரிய மாட்டேங்கிறது வாழ்க்கை. நம்ம நடந்து போயிட்டு இருக்கும் போது, அதுவும் சின்ன பசங்கள்லாம் பேசின்னு வந்தாலும் ஆறு மேலேயோ இடிச்சோங்கிற சம்ஸ்காரம் கூட அவளுக்கு இல்ல. அவ பாட்டு பேசின்னு போற, நாம திண்டாடி கீழே விழுந்து வாரிண்டு எழுந்துட்டு இருக்கோம். அந்த மாதிரி ஆரோ ஒரு பிரகிருத்தியை இடிச்சு தள்ளிட்டோமே, அது விழுந்து தள்ளாடிட்டு இருக்கேன்னு கூட அவளுக்கு எண்ணம் இல்லை. என்னமோ அவ பாட்டு போயிட்டு இருக்கா, அவா உண்டு, அந்த கேக்கறது வந்து அது என்ன போயிட்டு இருக்கோம் எங்க போயிட்டு இருக்கோம் கூட தெரியாம போயிட்டு இருக்கு. அதனால இதெல்லாம் வந்து ஏன் சொல்ல மாட்டான்னா, இது என்ன ரொம்ப கூடமா வச்சு, ஆமா அது யூஸ் வந்து விட மிஸ்யூஸ் அதிகமாயிடும். அதனாலதான் பெரியவா அந்த மாதிரி சொல்லியிருக்கா. பெரியவா எல்லாத்தையும் பண்ணிட்டு மறைச்சுட்டா மறைச்சுட்டான்னா நமக்கு அந்த யோகியத்தை வேணுமே. இப்போ நான் இதை வந்து கை வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், இது தாங்கக்கூடிய யோகியத்தை எனக்கு இருக்கணும், அப்பதான் நான் அதை கை வைக்கணும். இல்லைன்னா நான் அதுக்கு கிளவுஸ் எல்லாம் போட்டுன்னு தான் கை வைக்கணும். எவ்வளவு முடியுமோ அவ்வளவுதான் அது தாங்கும். அந்த மாதிரிதான் எனக்கும், எனக்கு வந்து மந்திரங்கள் வேணும்னா எனக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்கா முதல்ல, அந்த கெப்பாசிட்டியை நான் இம்ப்ரூவ் பண்ணிக்காம நான் ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சேன்னா இட் லீஸ் டு சோ மெனி ப்ராப்ளம். அதனால தான் பல சுவாமிஜிகள்லாம் தீகார் ஜெயில இருந்துட்டு இருக்கா. என்னன்னா, மந்திரத்துக்கு பலம் இருக்கு, ஏகப்பட்ட பலம் இருக்கு, கொஞ்ச கொஞ்சமான பலம் இல்ல. அந்த பலத்தை ஹேண்டில் பண்ற அளவுக்கு எனக்கு வந்து யோகியத்தை வேணுமே. முதல்ல இந்திரிய நிக்கிரகம் வேணும். இந்த இந்திரிய நிக்கிரகம் இல்லாம நம்ம ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சோம்னா என்ன ஆகும்னா, இட் லீட்ஸ் டு கன்ஃபியூஷன். தட்ஸ் வாட் இஸ் ஹேப்பனிங் நவ். அடிப்படையான விஷயங்கள் என்னங்கறத நாம தெரிஞ்சுக்காம பிரயோகம் பண்ண ஆரம்பிக்கும் பொழுது என்ன ஆகுது, ஏதோ ஒரு உத்வேகத்துல பிரயோகம் பண்ணும் பொழுது அந்த பலத்தை நமக்கு தாங்கக்கூடியதான கெபாசிட்டி என்கிட்ட கிடையாது. ஒரு பல்பு இருக்கு சார், அந்த சீரியல் செட் பல்பு, அத்தனை பல்பு இருக்கு, இத்தனை பல்பையும் சேர்த்துதான் அந்த 220 வோல்ட் இருந்துதான் இத்தனை பல்பு எரியும். இதுல ஒன்னே ஒரு பல்பு எடுத்து அதுல சொருகி பாருங்க என்ன ஆகும், படாது ஒடிச்சிடும். ஏன் அப்படின்னா, அத்தனை பவரை தாங்கக்கூடியதான யோகியத்தை அது கிடையாது. அதை போலதான் நானும்
எனக்கு என்ன பண்ணும், ஐ ஹாவ் டு எக்யூப் மை செல்ஃப், ஐ ஹாவ் டு கெட் ஓரியன்ட். அது ரெண்டும் இல்லாம நான் மந்திரத்தை உச்சாரணம் பண்ணும் போது என்ன ஆகும், இட் லீட்ஸ் டு கன்ஃபியூஷன். அதோட இல்ல டிராஸ்டிக்கான எஃபெக்ட் வந்துடும். அதனால்தான் பெரியவாள்லாம் என்ன பண்ணா மறைச்சு வச்சிருக்கா, குருமுகாது அவகண்டத் யஹ அப்படின்னு போட்டுருவா. ஏதது வித்தரேன குருமுகாது அவகந்தவியா, இந்த விஷயங்கள் எல்லாம் பெரியவாகிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு. என்ன சார் இது புத்தகத்துல போடலையே அப்படின்னா, புத்தகத்துல போட்டாலும் பலன் இல்ல. ஏற்கனவே நான் பல தடவை சொல்லிருக்கேன் உங்களுக்கு, அக்ஷரத்துக்கு பலம் இல்ல. அக்ஷரம் யார் மூலமாக வருதோ அதுக்குதான் பலமே தவிர அக்ஷரத்துக்கே பலம் கிடையாதுன்னு சொல்லியிருக்கேன் நான். யார் சொல்றாளோ அவளை பொறுத்துதான் அதுக்கு பலமே தவிர வாக்குக்கு பலம் இல்லைன்னு சொல்லியிருக்கேன். எத்தனையோ வார்த்தைகள் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். சுந்தரகாண்டம் பாராயணம் பண்றோம். சுந்தரகாண்டத்துல வந்து அஸ்தி அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த அஸ்திங்கிற வார்த்தைக்கு பாராயண யோக்கியதா எதனால வந்தது, வால்மீகி வாயிலிருந்து வந்ததுனால வந்தது. நான் அஸ்தின்னு சொல்லியிருந்தேன்னா அதுக்கு பாராயண யோக்கியத்தை வந்திருக்குமோ? அஸ்திங்கிற வார்த்தை ஒண்ணுதான், ராமஹாங்கிற வார்த்தை ஒண்ணுதான். ஆனா அதை யார் சொல்லியிருக்கா, வால்மீகி சொல்லிருக்கிறதுனால அதுக்கு பாராயண யோக்கியத்தை. பகவானுடைய வாக்கிலிருந்து வந்ததுனால பகவத்கீதைக்கு யோக்கியத்தை, நான் சொன்னதுனால யோக்கியத்தை கிடையாது. அதுக்கு நாம் சொன்னா யாராவது ஃபாலோ பண்ணுவாளோ, நாம சொன்னா யாராவது பாராயணம் பண்ணுவாளோ? பாராயணம் பண்ண மாட்டா. ஆதித்ய ஹிருதயத்துக்கு ஏன் அவ்வளவு யோக்கியத்தை, அகத்தியர் உபதேசம் பண்ணார், ஆகையினால யோக்கியத்தை. அதுல இருக்கக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் நமக்கு தெரியும். தத்தோ யுத்த பரிசிராந்தம் சமரே சிந்தையா சித்தம், இதெல்லாம் என்ன நமக்கு தெரியாத வார்த்தையா இல்ல நம்ம பயன்படுத்தாத வார்த்தையா? இவைகளெல்லாம் நாம பயன்படுத்தினாலோ யார் அதை வந்து உச்சாட்டனம் பண்றாலோ அவளை பொறுத்துதான் அந்த வார்த்தைகளுக்கு மதிப்பே தவிர வார்த்தைகளுக்குன்னு தனிப்பட்ட முறையில மதிப்பு கிடையாது. ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நான், ஒரு இடத்துக்கு போறோம், ஒரு என்கிட்ட வாசிச்ச பையன் மேனேஜரா இருக்கான், அவனை போய் பாக்கிறதுக்கு போறேன். கம்பெனியில போன போது அவன் என்ன பண்ணா, ஒரு பெல்ல அனுப்பினான், உடனே ஒரு கியூன் உள்ள வந்தான், டேய் ரெண்டு காபி கொண்டா அப்படின்னா, டப்புனு போனா ரெண்டு காபியை கொண்டு வந்து கொடுத்தான், சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் இன்னொரு நாள் போனேன், அவன் இல்ல. சரி இங்க போனா காபி சாப்பிடலாமே நினைச்சிட்டு நான் போனேன். அவரை மாதிரியே நானும் பெல் அடிச்சேன். அதே மாதிரி பையன் வந்தான், காபி கொண்டு வான், நான் போயா வேலையை பார்த்துன்றான். சொன்ன வார்த்தை ஒண்ணுதான், சொல்லப்பட்ட ஆள் ஒண்ணுதான், ஆனா வார்த்தைக்கு பலம் இருக்கா பார்த்தாங்க? வார்த்தைக்கு பலம் கிடையாது, யார் சொல்றாலும் அவளுக்கு தான் பலம். தகாசூன்னு எல்லாரும் சொன்னா நடக்காது, அதுக்கு விகிதமாக இருக்கக்கூடியவா சொல்லி ததாசு அப்படின்னா தான் தத்யாஸ்தம் துயஜமான ஜகாமா அப்படின்னு சொன்ன உடனே நல்ல நல்ல தீர்க்கமான மனசு உடையவா, நல்ல வேத வித்தாக இருக்கிறவா ததாசு அப்படின்னு சொன்னாள்னா யஜமானுடைய காமங்கள் எல்லாம் சத்தியமாக ஆகும். இல்லைன்னா என்ன ஆகும்னா அது வெறும் ரெசிடேஷன், இட் இஸ் நாட் அ பிரேயர், இட்ஸ் நாட் அ பிளெஸிங், இட்ஸ் அ மியர் ரிசைட்டிங். அது ஆயுவோலியோ அப்படித்தானே இருக்கு. அதனால சாஸ்திரங்கள் எல்லாம் என்னன்னா, எத்தனைதான் புத்தகங்கள்ல எழுதி வாசிச்சா கூட பலம் கிடையாது. சார் புத்தகத்துல போட்டிருந்தது இத படிச்சா என்னது நடக்கும்னு போட்டிருக்குன்னா வாஸ்தவம், ஆனா அது யார் மூலமா பண்ணணும்னு இருக்கு. எல்லாரும் பண்ணினாலும் அது நடக்காது, அது இப்படித்தான். அதுக்குன்னு ஒரு சில முறைகள் எல்லாம் உண்டு. இப்ப மாடர்ன் இதுல சொல்லணும்னா அதுக்கெல்லாம் பாஸ்வேர்டு இருக்கு. அந்த பாஸ்வேர்டு சொல்லி ஓபன் பண்ணாதான் அது பிரசக்திக்கு வருமே தவிர. அதனால தான் தந்திரசாஸ்திரத்துல இப்பெல்லாம் அது ரொம்ப குறைஞ்சி போச்சு. எங்க வாத்தியார்த்தெல்லாம் வந்து என்ன பண்ணுவாருன்னா, அர்க்கடம் இப்ப கூட சப்தசதி பாராயணத்துல எல்லாம் அர்க்கடம் கீழக்கம் இதெல்லாம் இருக்கு, சாபோத்தார மந்திரங்கள் உண்டு. ஒரு ஒரு மந்திரத்துக்கும் சாபோத்தார மந்திரங்கள்னு ஒண்ணு உண்டு. அந்த சாபோத்தார மந்திரங்களை சொல்லிட்டு தான் அந்த மந்திர பிரஸ்தாரத்துக்கு ஆரம்பிக்கலாம். எங்க வாத்தியார்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டா அதுல பண்ணுவார். அது என்ன அப்படின்னா, ஒவ்வொரு மந்திரத்தையும் அது பாஸ்வேர்டு போட்டு லாக் பண்ணிடுவான். அதை லாக் பண்ணியாச்சுன்னா என்ன பண்ணணும்னா, அதுக்கான மெத்தடாலஜியை சொல்லி அந்த சாபோத்தார மந்திரங்களை சொன்ன பிறகுதான் அந்த மந்திரத்துக்கு பலனே வரும். இதெல்லாம் பெரியவா சிஸ்டத்துல வச்சுட்டு இருந்தா. ரொம்ப இந்த மாதிரி ரொம்ப தந்திரசாஸ்திரத்துல பெரிய விற்பனாலாம் இன்னைக்கு அதிகமா பார்க்க முடியல. வாத்தியர்லாம் அந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் சாபோத்தார மந்திரம் உண்டு. அதே மாதிரி என்ன பண்ணுவான்னா, அந்த மந்திர உச்சாரணங்கள் முடிஞ்ச உடனே அதுக்கு ரிவர்ஸ் லாக் பண்ணுவான். அதெல்லாம் உண்டு. இதுதான் அர்க்கடம் கீழக்கம் முதலானவைகள்லாம், வேற ஒண்ணும் இல்ல. அர்க்கடம்னா தாழ்பால், கீழக்கம்னா கூத்து, வேற ஒண்ணும் இல்ல. அர்க்கட கீழக்காதிகள் எல்லாம் என்னது, பழைய காலத்துல அந்த மாதிரி பண்ணி வச்சிருக்கா. இப்ப நம்ம மாடர்ன் டெக்னாலஜியில கம்ப்யூட்டரை லாக் பண்றோம்னு சொல்றோம்,
இந்த இது இருக்கு பாருங்க, டெலிபோனை லாக் பண்றவன் ஏதோ ஒரு நம்பரை போட்டுட்டு இதெல்லாம் போட்டோம்னா லாக் ஆயிடுறது. அதுக்கப்புறம் வந்து எத்தனை வந்து இது போட்டாலும் போக மாட்டேங்கிறதோ இல்லையோ, அவுட் கோயிங் கால்ஸ் எல்லாம் போலியே. யாரோ கேப்பா, என்ன சார் இது மந்திரத்தை சொன்னா லாக் ஆயிடுமா? நான் விரல அமைக்கினாலே லாக் ஆகுதுன்னா இல்ல, இது மந்திரத்தை சொன்னா லாக் ஆகாதுன்னு ஏதாவது இருக்கா? எல்லாமே பாசிபிள். அதே மாதிரி இப்ப இருக்க நீங்க என்னத்தையோ போட்டுட்டு அந்த ஏதோ இப்படி விரலை அழுத்துறோம் கம்ப்யூட்டர்ல, உடனே என்ன ஆகுதுன்னா லாக் ஆயிடுறது. அது இன்னொரு நாலஞ்சு போட்டா தான் அது ஓபன் ஆகி அதுக்கப்புறம் விண்டோஸே ஓப்பராது. அதனால அதான் நான் அடிக்கடி சொல்ற மாதிரி இந்த டெக்னிக்ஸ் எல்லாம், அதாவது மெக்கானிசம் எல்லாம் நம்ம பெரியவாளுக்கு தெரியும். மெஷின்ஸ் வேணா அவ இன்வென்ட் பண்ணலையே தவிர, தே ஆர் வெரி ஃபெமிலியர் வித் ஆல் தி மெக்கானிசம்ஸ் விச் வி ஆர் யூசிங் நவ். ஏதோ ஒரு லெக்சர்ல சொல்லும் போது சொன்னோம் நானு, புண்ணியாக வாசனம் இருக்கும் இல்லையோ, அது வாஸ்துவமா பாத்தீங்கன்னா அந்த செயல் இருக்கும் இல்லையோ, அந்த கிரியேட், அதுக்கு பேர் புண்ணியார்ஜனம்னு தான் பேர். என்ன காரணம் அப்படின்னா, அது வரைக்கும் அவளுக்கு ஒரு தோஷம் இருக்கும், வைதிகத்துல பிரவர்த்திக்க முடியாது. அப்ப என்ன பண்ணணும்னா அந்த கிரியை வந்து புண்ணியத்தை ஆர்ஜனம் பண்ணிக்கிறது, புண்ணியத்தை எடுத்துக்கிறது. புண்ணியம்னா என்ன அர்த்தம்னா யோக்கியதான்னு அர்த்தம். அதுல சொல்லக்கூடியதான மந்திரம் இருக்கு பாருங்க, அதுக்கு பேரு புண்ணியாக வாசனம்னு பேர். ஏன் அதுக்கு புண்ணியாக வாசனம்னு பேர் வந்தது அப்படின்னு கேட்டா, அந்த மந்திரம் இருக்கு பாருங்க, அந்த மந்திரம் ஆரம்பிக்கும் பொழுது புண்ணியாகம் வாசயிஷ்யே அப்படின்னு ஆரம்பிக்கும். இந்த புண்ணியாகம் வாசயிஷ்யேன்னு ஆரம்பிக்கிறதுனால அதுக்கு என்ன பேரு, புண்ணியாக வாசனம்னு பேரு. இது எப்படி அப்படின்னா, இப்ப கூட நீங்க கம்ப்யூட்டர்ல ஏதாவது ஒரு லெட்டர் டைப் பண்றேன்னு வச்சுக்கோங்க, நீங்க அதுக்கு பேர் கொடுக்கல அப்படின்னா, நீங்க முதல்ல டியர் சார் அப்படின்னு ஆரம்பிச்சிருந்தா உங்க ஃபைல்ல டியர் சார்னே சேவ் ஆயிருப்பாரு. இந்த இல்லையா, அப்படிதானே பார்த்துட்டு இருக்கோம். நீங்க அந்த ஃபைலுக்கு தனியா பேர் கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க டைப் பண்றதுல முதல் வார்த்தை எதுவோ அதை வச்சுதான் அந்த ஃபைல் நேம் வந்துடும். இப்படிதான் வேதம் சொல்லிருக்கு. முதல் வாக்கியம் என்ன அந்த மந்திரத்துல, புண்ணியாகம் வாசயிஷ்யே. அந்த மந்திரத்துக்கு என்ன பேரு, புண்ணியாக வாசனம். ஏன் அப்படித்தானே ஆரம்பிக்கிறது. இப்ப எப்படி நீங்க வந்து கம்ப்யூட்டர்ல வந்து ஒரு வேர்டுல ஒரு லெட்டரை டைப் பண்ணிட்டு அதுக்கு வந்து பேர் கொடுக்காம சேவ் பண்ணிட்டீங்கன்னா, நீங்க அந்த லெட்டர்ல முதல் பேர் என்னவோ அதை வச்சுட்டு இருக்கோம், டியர் சார் அப்படின்னு இருக்கும் அந்த ஃபைல் பேர். நீ மறுபடியும் அந்த டியர் சார் ஃபைல் ஓபன் பண்ணா அந்த லெட்டர் இருக்கும். அது போல புண்ணியாகம் வாசயிஷ்யே அப்படிங்கறதான மந்திரத்துல முதல் வார்த்தை எது, புண்ணியாகம் வாச, ஒன்னே புண்ணியாக வாசனம் அப்படின்னு வந்துட்டு இதோட பேரு. அதனால நம்ம மெக்கானிசம் பூரா வந்து பெரியவாளுக்கெல்லாம் தெரியும். மெஷின்ஸ கண்டுபிடிக்க வேண்டாம் நினைச்சான். ஏன், மெஷின்ஸ்னால படுற அவசிய நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இப்போ. அதனால மெக்கானிசம் தெரியாதுன்னு சொல்ல முடியாது. எல்லாரும் சாஸ்திரஜாள், எல்லாம் பெரிய சயின்டிஸ்ட். ஏன்னா இங்க வெளியில இருக்கக்கூடிய எம்பிரிக்கல் லெவல் எல்லாம் விட்டு ஸ்பிரிச்சுவல் லெவல்ல இருக்கக்கூடிய ட்ரூத்தையே அவ வந்து கண்டுபிடிச்சு அதை உபாசனை பண்ணிருக்கான்னு சொன்னா, எம்பிரிக்கல் லெவல்ல இருக்கக்கூடியதான ட்ரூத்த பெரிய விஷயமான்னு அவளுக்கு எல்லாம் டாக்டர் ராதாகிருஷ்ணன் சொல்லுவார், போத் சயின்டிஸ்ட் அண்ட் பிலாசபர்ஸ் ஆர் சேம் அப்படின்வார். என்ன காரணம் அப்படின்னா, scientists are aspiring to find out the truth of the empirical world, but the philosophers are trying to find out the truth of the spiritual world, which is beyond the empirical level. அவர் ரெண்டு பேரும் they are aspiring to find out the truth. என்ன அப்படின்னா, ஒருத்தர் வந்து ஒரு லிமிட்டட் லெவல்ல பண்றார், இன்னொருத்தர் வந்து அதுக்கும் பின்னாடி இருக்கக்கூடியதான விஷயத்தை சொல்றார். அதுல சொல்லும் போது தான் சொன்னார், religion and philosophy is taught where the science patronizes. எங்க போய் அறிவியல் போய் முட்டி நின்றுமோ அங்கிருந்துதான் விஞ்ஞானமானது எங்க போய் நிக்கிறதோ தடுக்கி நிக்கிறதோ அங்கிருந்து மெய்ஞானம் ஏற்படுகிறது. ஒரு நிமிஷம் யோசிக்கிறான், ஏற்கனவே பல தரம் இங்க சொல்லியிருக்கேன், ஆட்டம் ஆட்டம்குள்ள வந்து புரோட்டான் நியூட்ரான் எலக்ட்ரான்ஸ் எல்லாம் இருக்கு, இவ்வளவு எலக்ட்ரான்ஸ் வந்து இவ்வளவு வேகத்துல இவ்வளவு தூரத்துல சுத்துறது எல்லாம் சரி. யாராவது ஒருத்தர் வந்து ஹூ ஹேஸ் ஃபிக்ஸ்ட் தி ஸ்பீட் அண்ட் தி ஆர்பிட் ஆஃப் தி எலக்ட்ரான்ஸ் சொன்னா என்ன பதில் சொல்றது? சயின்டிஸ்ட் எல்லாம் பிளிங்க் பண்ண வேண்டியதுதான். என்ன சொல்லுவா கடைசியில, ஒரு மேல போக முடியாது. இந்த நவாக்ஷரோ மந்திரா அதெல்லாம் இந்த பூமி காமஹா இத்தியாதி இதனால பீஜங்களாக சொல்லியிருக்கா. நவாக்ஷரோ மந்திரா மேருபத வாக்கியா சயேவ நிலையா, அதுதான் மேரு, அதுதான் மேருபத வாக்கியம் அதுதான் அப்படின்றார். சயேவ நிலையா சர்வ மந்திர
உத்பவஸ்தானம். ஏன் அதுக்கு மேருன்னு பேர் வந்தது அப்படின்னு பதில் சொல்றார் ஞானாதவத்துல, சர்வ மந்திர உத்பவஸ்தானம் இத்தியஸ்மாத், அனைத்து மந்திரங்களும் இதிலிருந்து தான் உற்பத்தி ஆகிறது அப்படிங்கறதுனால. அப்படின்னா என்ன சொன்னா, இந்த நவாக்கரம் தான் மற்ற அக்ஷரங்கள் எல்லாத்துக்கும் அடிப்படையான காரணம் அப்படின்னு ஞானானவம் இருக்கிறதுனால அப்படிப்பட்டதான மேரு மந்திர ஸ்வரூபா அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரியாக ஞானானவத்திலேயே மகா திரிபுர சுந்தரியாக மந்திராக மேரு சமுத்பவாக அப்படின்னு சொல்லி மேருங்கிற வார்த்தை நவாக்ஷர அர்த்தத்துல பயன்படுத்திருக்கார் ஞானானவங்கிறதான புத்தகத்துல. இப்படி இந்த மந்திர ஸ்வரூபா மந்திரங்களுக்கெல்லாம் உற்பத்தி ரூபமாகவும் மந்திரங்களுக்கெல்லாம் யோனியாகவும் விளங்குபவள் அப்படிங்கறதான சென்ஸ்ல மேரு நிலையா அப்படிங்கறதான நாமாவளியை யூஸ் பண்ணிருக்கார். அடுத்ததாக மந்தார குசும பிரியா, மந்தாரம்ங்கிறது தேவதாறு மரம், அதுக்கு ஸ்வேதாரசம்னு பேராம். சசிய குசுமம் பிரியம் எஸ்யாக, அந்த ஒரு புஷ்பத்துல அதிகமான ஈடுபாடு உடையவள் அப்படின்னு சொல்லி அடுத்த நாமாவளியை சொன்னார். அதுக்கு அடுத்ததாக வீராராஜ்யா, வீரர்களினாலே ஆராதிக்கப்படுபவள். யார் வீரர், உண்மையான வீரன் யார் அப்படிங்கறத வந்து பாஷ்யக்காரர் சொல்றார். நாம நினைச்சிட்டு இருக்கிற மாதிரியாக வீரம்னா வந்து எல்லாரோடய சண்டை போடுறவா அப்படிங்கிறது இல்ல, அவளெல்லாம் வீரர்னு ஒத்துக்கிறது இல்ல, அந்த வீரர்களால இல்லையா. வீரர்களுக்கு பாஷ்யக்காரர் தனியான ஒரு டெஃபினேஷன் கொடுத்து அப்படிப்பட்ட வீரர்களாலே ஆராதிக்கப்படுபவள் அப்படின்னு சொல்லியிருக்கார்.